பொள்ளாச்சியில் மீண்டும் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பது அம்பலமாக இருக்கிறது. அரசு பள்ளி மாணவியை தலைமை ஆசிரியையின் கணவரே பாலியல் வன்கொடுமை செய்தது அம்பலமாயிருக்கிறது. இந்த விவகாரத்தில் காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? மனைவி தலைமை ஆசிரியராக பணியாற்றும் அரசு பள்ளியில் பயின்ற மாணவிக்கு பள்ளி அறையில் வைத்தே கணவர் பாலியல் துன்புறுத்தல் அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணவரின் காம இச்சைக்கு மாணவியை பலி கொடுத்த தலைமை ஆசிரியை சிக்கியது எப்படி? பொள்ளாச்சி அருகே வசித்து வருபவர் 65 வயதான ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து ஊழியர் தங்கவேல். இவரது மனைவி 55 வயதான ஐயம்மாள். ஒரு அரசு துவக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் தங்கவேல். அவரது மனைவி ஐயம்மாளை தினந்தோறும் காலை நேரத்தில் பணியாற்றும் பள்ளிக்கு கொண்டு சென்று விடுவது வழக்கம். அதேபோல் மதிய நேரத்தில் மனைவிக்கு உணவு கொண்டு போய் கொடுத்துவிட்டு பள்ளி வளாகத்தில் உள்ள ஒரு அறையில் ஓய்வெடுத்துவிட்டு மாலையில் மனைவியை அழைத்துச் செல்வார். அப்போது அதே பள்ளியில் பயிலும் ஒரு மாணவியை அழைத்து பாலியல் துன்புறுத்தலில் தங்கவேல் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தங்கவேலின் மனைவியான தலைமை ஆசிரியை ஐயம்மாளிடம் மாணவி புகார் தெரிவித்தபோது அவர் மாணவியை அடித்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி பள்ளி பிடிக்கவில்லை என பெற்றோரிடம் கூறி வேறு பள்ளிக்கு சென்று விட்டார். ஆனாலும் மாணவியை விடாத தங்கவேல் பாதிக்கப்பட்ட மாணவியின் வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் மாணவி எங்கே என கேட்டு தொந்தரவு செய்துள்ளார். பெற்றோர் மகளிடம் விசாரித்தபோது மாணவி நடந்ததை கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். உடனடியாக பெற்றோர் பொள்ளாச்சி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மாணவியை பள்ளி அறையிலேயே வைத்து பல நாட்கள் தங்கவேல் பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதியானது. தனது பள்ளியில் பயிலும் மாணவியிடம் கணவர் அத்துமீறுவதை தடுக்காமல் தலைமை ஆசிரியை ஐயம்மாள் உடந்தையாக இருந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர் தங்கவேல் மற்றும் அவரது மனைவியான தலைமை ஆசிரியர் ஐயம்மாள் இருவர் மீதும் போக்சோ, மிரட்டல், அடித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தங்கவேலை அவிநாசி சிறையிலும் ஐயம்மாளை கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர்.